கவலைப்படுவது ஏன் என்பதுதான் இன்றைய விஷயம். உலகில் பல கோடி மக்கள் அவருடைய வாழ்க்கையை குறித்து தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டே வருகிறார்கள். என்ன செய்வோம், வாழ்வுக்கு வழி இல்லையே, வேலை இல்லையே, தொழில் இல்லையே, சாப்பாடுக்கு என்ன செய்வது, எப்படி வாழ்க்கை ஓட்டுவது, தொழில் இல்லையே, வருமானம் இல்லையே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு உலகில் அங்கலாய்ப்பு பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். பல பகுதிகளில் ஜனங்கள் வாழ்க்கையின் வழி அடைந்ததால் தற்கொலை பண்ணிக்கொண்டு வாழ்வை முடித்து கொள்ளுகிற செய்திகளையும் கேட்டுக்கொண்டே வருகிறோம். அன்றாடம் செய்தித்தாள்களிலும் மாதிமங்களிலும் நாம் பார்க்கிற காட்சிகள் தான் தற்கொலை செய்து விட்டார்கள், வாழ்க்கையை முடித்து கொண்டு கொண்டார்கள் என்று சொல்லி குடும்பத்தோட வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள் என்றெல்லாம் தினந்தோறும் நாம் மாதிமங்களில், சாமூகிய மாதிமங்களில் செய்தியாக பார்த்து கொண்டே வருகிறோம். இவர்கள் வாழ்வுக்கு வழி இல்லாத போவதால், வாழ்க்கையை தொடர்ந்து செய்ய நடத்த முடியாத காரணத்தினால்தான் அவர்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. உலகத்தையும் உலக காரியங்களையும் பற்றி கொண்டு உலகத்துக்காக சாத்தானுக்கு பின்னால் ஓடுகிறவர்களுக்கு தான் இப்படிப்பட்டதான பரிதாபகரமான நிலைமை ஏற்படுகிறது. கடவுளை நம்பாதவர்கள்தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு உலகில் வாழ்வை முடித்து கொள்ளுகிறார்கள். வாழ்வுக்கு வழியில்லை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்வதும் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதும் அன்றாட செய்தியாக மாறி வருகிறது. இன்னும் போக போக இந்த உலகில் கஷ்டங்களும் துன்பங்களும் பாடுகளும் பீடைகளும் வேதனைகளும் உபதிரவமும் அதிகரித்து கொண்டே போகும். ஒரு பக்கம் சாவுக்கு ஏதுவான வியாதிகளும் மகாமாரிகளும் பரவி ஜனங்களை துன்புறுத்தி கொண்டே வரும். ஜனங்களுக்கு மிகப்பெரிய பாடாக இந்த மகாமாரிகள் அமையும். அதன் மூலம் அவருடைய வாழ்க்கை தடைப்பட்டு வாழ்வுக்கு ஆதாரம் இல்லாமல், வாழ்வாதாரம் இல்லாமல் வாழ முடியாத சூழ்நிலைக்கு ஜனங்கள் தள்ளப்படும். உபதிரவம் உலகத்தினுடைய கடைசி காலகட்டங்களில் உபதிரவம் உண்டாகும். கடுமையான பஞ்சமும் பட்டினியும் தரித்திரமும் மக்களை பற்றிக்கொள்ளும். மக்களுடைய வாழ்வுக்கு அது இடையூறாக அமையும் என்பதையும் வேதத்தில் உள்ள காரியங்கள் நடக்கத்தான் போகிறது. கஷ்டம் பெருகும், நெருக்கம் அதிகரிக்கும், துன்பமும் பாடும் பீடையும் ஜனங்களுக்கு அவர்களுடைய வாழ்வில் உண்டாகும் என்பதெல்லாம் வசனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் தான். அது நடந்தே தான் தீரும், அது வந்தே தான் தீரும், அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது. ஒரே ஒரு வழிதான் உள்ளது, கடவுளை பற்றி கொள்வதும் கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளுக்காக வாழ்வதும் தான் இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளுவதற்கு ஒரே வழி. கடவுளோடு ஒட்டிக்கொள்ளாதவர்கள் தான் இவ்வாறு வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறார்கள். கடவுள் இல்லாதவர்களும் சாத்தானை பற்றி கொண்டிருப்பவர்களும் சாத்தானோடு ஒட்டி கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறவர்களும் சாத்தானுக்கு அடிமையாக வாழ்கிறவர்களும் தான் இப்படிப்பட்டதான முடிவுகளை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையான கடவுளை பற்றி கொண்டு உண்மையான கடவுளுக்காக வாழ்கிறவர்கள், கடவுளை நம்பி வாழ்கிறவர்கள் இப்படிப்பட்டதான முடிவுகளுக்கு ஆளாக மாட்டார்கள், முடிவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கடைசி காலத்தில் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் பாடுகளும் உபதிரவங்களும் உண்டாகும் என்று பைபிளில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இன்னும் போக போக வருங்காலங்களில் உபதிரவம் பெருகி கொண்டே போகும். ஜனங்களுக்கு மகா உபதிரவம் வரும். வாழ்வதற்கு மகா உபதிரவத்தின் நிமித்தமாக வாழ முடியாத இக்கட்டான சூழ்நிலைக்கு ஜனங்கள் தள்ளப்பட்டு விடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு
வரவேற்கிறேன். இன்றைய விஷயம், உன்னை குறித்து நீ கவலைப்படுவதை விட அதிகமாக கவலைப்படுபவர் கடவுள் என்பது உனக்கு தெரியுமா? இன்றைய விஷயம், உன்னை குறித்து நீ கவலைப்படுவதை விட அதிகமாக கவலைப்படுபவர் கடவுள் என்பது உனக்கு தெரியுமா என்பதுதான் இன்றைய விஷயம். நாம் சிந்திக்க போகிற விஷயம் இதுதான். இன்று உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டு கொண்டு வருகிறார்கள். என்ன செய்வோம், எதை உண்போம், எதை உடுப்போம், நாளைக்கு என்ன செய்வோம், எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் பல விஷயங்களை பற்றி கவலைப்பட்டு அங்கலாய்ப்பு பட்டு கொண்டு உலகில் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இப்படி கவலைப்படுவதால் மனிதனுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. மனிதனை படைத்த கடவுளுக்கு இல்லையாத கவலைதான் மனிதனுக்கு. மனிதனை படைத்து வாழ வைத்து பராமரித்து வருகிற கடவுளுக்கு இல்லாத கவலை மனிதர்களுக்கு. என்ன செய்வோம், எதை உடுப்போம், எதை உண்போம் என்று வாழ்க்கையை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் கவலைப்பட்டு கொண்டு அங்கலாய்ப்பு பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார் மக்கள். இதற்கு இயேசு கிறிஸ்து உலகில் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் ஜனங்களோடு பேசுகையில் சொன்ன சில காரியங்களை நாம் முதலாவதாக பைபிளிலிருந்து பார்ப்போம். என்ன சொல்லியிருக்கிறது என்பதை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வாக்கியத்திலிருந்து 34வது வாக்கியம் வரைக்கும் என்ன இயேசு கிறிஸ்து இதை குறித்து கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். 2 யஜமானன்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 யஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பச்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலோமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்றார் இயேசு. இங்கே இயேசு சொன்ன வார்த்தைகளை கவனித்தீர்களா? நாளைய குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைய தினம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு கொள்ளும். வயலிலே லிலி செடிகளை பாருங்கள், புல்செடிகளை பாருங்கள், ஆகாயத்திலே பறவைகளை பாருங்கள், இவைகள் நூறு நுற்பதும் இல்லை, விவசாயம் செய்வதும் இல்லை, களைப்புறங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை, இவைகளையெல்லாம் போற்றி வருகிறார், பரிபாலித்து வருகிறார், பிழைப்பூட்டுகிறார். கடவுளுக்கு உங்களை பிழைப்பூட்டது தெரியாதா? உங்களுக்கு தேவை என்னென்ன தேவை என்பதை கடவுளுக்கு தெரியாதா? உங்களுடைய தேவை பூர்த்தி செய்வதற்கு கடவுளுக்கு தெரியாதா? நீங்கள் ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நாளைய குறித்து நீங்கள் ஏன் கவலைப்பட்டு வருகிறீர்கள்? கடவுள் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் அதோடு சேர்த்து கொடுக்கப்படும். கடவுளுடைய ராஜ்யம் பரலோகம். கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார். கடவுளையும் கடவுளுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தேவையான அவற்றை எல்லாவற்றையுமே கடவுள் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். முதலாவது வசனத்தை சொல்லுகிறார் அவர், இயேசு கிறிஸ்து முதலாவதாக இங்கே வந்து சொல்லுகிறார், ரெண்டு பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது என்கிறார். இரண்டு எஜமானன்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை நேசிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனையும் பற்றி கொள்ள வேண்டும், உலகத்தையும் பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் முடியாத காரியம். உலகத்தில் இருக்கிற காரியங்களையெல்லாம் ஆடம்பரங்களையெல்லாம் அள்ளி சேர்த்து கொள்ள வேண்டும், கடவுளையும் கடவுளுடைய ராஜ்யத்தையும் பிடித்து கொள்ள வேண்டும் என்று ரெண்டையும் ஒன்றாக பிடித்து கொள்ள வேண்டும் என்னால் கஷ்டம். ஒன்னா உலகத்தை விட்டுவிட வேண்டும், கடவுளை பற்றி கொள்ள வேண்டும், அல்லது கடவுளை விட்டுவிட வேண்டும், உலகத்தை பிடித்து கொள்ள வேண்டும். உலகத்தை நேசிக்கிறவனில் கடவுளுடைய அன்பு இல்லை என்று வேதம் கூறுகிறது. உலகத்தை நேசிக்கிறவன் சாத்தானை நேசிக்கிறான், சாத்தானோடு பற்றி கொள்ளுகிறான், அவன் நரகத்துக்கு போகிறான். பரலோகத்தையும் தேவனையும் நேசிப்பவன் உலகத்தை வெறுத்து விட வேண்டும், ஒதுக்கி விட வேண்டும், தள்ளிவிட வேண்டும், புறக்கணித்து விட வேண்டும், உலகத்தோடு அவனுக்கு பற்றி இருக்கக்கூடாது என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் ரெண்டுக்கும் ஒரே வேளை ஊழியம் செய்ய முடியாது, உலகத்துக்கும் கடவுளுக்கும் ஒரே வேளை ஊழியம் செய்ய முடியாது, ஒரே வேளை ரெண்டையும் நேசிக்க முடியாது. இங்கே என்ன சொல்லியிருக்கிறது என்று பாருங்கள், இரண்டு எஜமானன்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. உலகத்தின் அதிபதி சாத்தான், சாத்தானுக்கும் கடவுளுக்கும் ஒரே வேளை ஊழியம் செய்ய முடியாது. ஒன்னா சாத்தானை விட்டுவிட வேண்டும், இந்த உலகத்தை விட்டுவிட வேண்டும், கடவுளை பற்றி கொள்ள வேண்டும், அல்லது கடவுளை விட்டுவிட வேண்டும், சாத்தானை பிடித்து கொள்ள வேண்டும், உலகத்தை பற்றி கொள்ள வேண்டும். உலகத்தை நேசிப்பவன் இடத்தில் கடவுளுடைய அன்பு இல்லை என்று வேதம் கூறுகிறது. உலகத்தை நேசிக்கிறவன் சாத்தானை நேசிக்கிறான், அவன் நரகத்துக்குத்தான் போகிறான். உலகத்தையும் கடவுளையும் ஒரே வேளை நேசிக்க முடியாது. கடவுளை நேசிக்கிறவன் உலகத்தை வெறுத்து விட வேண்டும், உலகத்தை நேசிக்கிறவன் கடவுளை விட்டுவிட வேண்டும். ஏதோ ஒன்று தான் பிடித்து கொள்ள முடியும், ரெண்டும் ஒரே வேளையில் பிடித்து கொள்ள முடியாது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார். இரண்டு எஜமானன்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. உலகத்தின் அதிபதி சாத்தான், பிசாசு, உலகத்தை பற்றி கொள்ளுகிறான், சாத்தானை நேசிக்கிறான், சாத்தானை ஒட்டி கொள்ளுகிறான். அவனிடத்தில்
கடவுளுடைய அன்பு இல்லை, கடவுளை வெறுக்கிறான், கடவுளை நேசிக்கவில்லை அவன். கடவுளை நேசிக்கிறவன் உலகத்தை நேசிக்க முடியாது, உலகத்தை நேசிக்கிறவன் கடவுளை நேசிக்க முடியாது, ரெண்டையும் ஒரே வேளையில் செய்து கொள்ள முடியாது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை நேசிப்பான், சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும், தேவனை பற்றி கொள்கிறவன் உலகத்தை விட்டுவிட வேண்டும். தேவனையும் உலகத்தையும் ஒரே வேளையில் அள்ளிப்பிடித்து கொள்ள முடியும் என்று எண்ணினால், வேண்டும் என்று எண்ணினால் அது முடியாத காரியம். ஒன்றா உலகத்தை விட்டுவிட வேண்டும், கடவுளை பற்றி கொள்ள வேண்டும், பரலோகத்தை பிடித்து கொள்ள வேண்டும். சாத்தானையும் கடவுளையும் ஒரே வேளையில் பிடித்து கொள்ள முடியாது. கடவுளை பற்றி கொள்ளுகிறவன் சாத்தானையும் உலகத்தையும் விட்டுவிட வேண்டும், அல்லது கடவுளை விட்டுவிட்டு உலகத்தையும் சாத்தானையும் அள்ளி பற்றி கொள்ள வேண்டும். ரெண்டு எஜமான்களுக்கு ஒரே வேளை ஊழியம் செய்ய முடியாது, ஒரே வேளை நேசிக்க முடியாது. அதுதான் கடவுள் இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார். ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான், கடவுளை பற்றி கொண்டு சாத்தானை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும், உலக பொருள்கள் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, உலகம் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உலகத்தை நேசிக்கிறவன் சாத்தானை நேசிக்கிறான், அவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை, வேதம் கூறுகிறது. ரெண்டையும் ஒரே வேளை நேசித்துக் கொள்ள முடியாது. உலகத்தையும் பற்றி கொள்ள வேண்டும், சாத்தானை நேசிக்க வேண்டும், கடவுளை நேசித்துக் கொள்ள வேண்டும், பரலோகத்தையும் வேண்டும் என்று எண்ணி கொண்டால் அது நடக்காத காரியம், கூடாத காரியம். எதை ஒன்று தான் பிடித்து கொள்ள வேண்டும்? ரெண்டு பேருக்கு ஒரே வேளை ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றால் சாதாரணம் விட்டுவிட வேண்டும், உலகத்தை வெறுத்து கொள்ள வேண்டும், கடவுளை பற்றி கொள்ள வேண்டும், கடவுளை நேசிக்க வேண்டும். உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் உலகத்தினுடைய காரியங்கள் இது, என்ன உடுப்போம், என்ன சாப்பிடுவோம், எப்படி வாழ்வோம், நாளைக்கு என்ன செய்வோம் என்பதெல்லாம் உலக காரியம், உலகம் உலகத்துக்குரிய காரியங்கள். இது உலகத்தார் தேடுகிற காரியங்கள், உலகத்தார்க்கு தான் இதெல்லாம் தேவை. இதுக்காக வாழுகிறார்கள், உண்பதற்காகவும் உடுப்பதற்காகவும், ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்காகவும், பெங்களா காரு அது இது என்று ஆடம்பர பொருள்களை சேர்த்து அதை அனுபவிப்பதற்காக ஓடிக்கொள்ளுகிறவர்கள் சாத்தானை பற்றி கொண்டவர்கள், சாத்தானை நேசிக்கிறவர்கள், சாத்தானுடைய அடிமைகள் தான். இதை பற்றி கொண்டு அதை பிடித்து கொள்வதற்காக உலக காரியங்களுக்கு பின்னாடி, உலக ஆடம்பரங்களுக்கு பின்னாடி ஓடிக்கொள்வார்கள். சாத்தானை நேசிப்பவர்களும், சாத்தானை பற்றி கொள்ளுகிறவர்களும், சாத்தானுடைய ஆளுகளும் சந்ததிகளும் தான் இவை தேடுகிறார்கள். ஒன்றா சாத்தானோடு ஒட்டிக்கொண்டு உலக ஆடம்பரங்களும் உலக பொருள்களோடும் உடனுடனும் ஒட்டிக்கொண்டு வாழ்ந்து கொள்ள வேண்டும். அவனிடத்தில் கடவுள் அன்பில்லை, கடவுளும் இல்லை அவனுக்கு, அவனுக்கு பரலோகமும் கிடையாது. பரலோகத்தில் போக வேண்டும், கடவுளோடு ஒட்டிக்கொள்ள வேண்டும், கடவுளை நேசிக்க வேண்டும் என்று எண்ணினால் நீ உலகத்தை விட்டுவிட வேண்டும், சாத்தானுடைய காரியங்கள் நீ புறக்கணித்து விட வேண்டும். ரெண்டையும் ஒரே வேளை பிடித்து கொள்ள முடியாது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன், ஆகாரம் முக்கியமில்லை, ஆகாரத்தை விட முக்கியமானது ஜீவன். ஜீவனை பாருங்கள், ஆகாரம் முக்கியமில்லை, அதை விட முக்கியமானது ஜீவன். ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும், உடையை விட முக்கியம் சரீரம்தா, உடை முக்கியமில்லை, உடையை விட முக்கியமானது சரீரம்தா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விசேஷித்தவைகள் அல்லவா, ஆகாயத்து பச்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. இந்த ஆகாயத்திலே பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. மனுஷன் செய்வது போல இன்னும் இந்த பறவைகளை செய்யவில்லை. ஆனாலும் இந்த அத்தனை உயிரினங்களை படைத்து பராமரித்து வருகிற கடவுள் அவைகளை எல்லாம் தீட்டி போற்றி அவைகளுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் கொடுத்து பிழைப்பூட்டுகிற கடவுளுக்கு தெரியாத அவர்களை விட எவ்வளவு
சிரேஷ்டமானவர்கள் உன்னதமானவர்கள் மனிதர்கள். மனிதர்களை பரிபாலிக்க வேண்டும், காப்பாற்றி கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்பது படைத்த கடவுளுக்கு தெரியாதா? ஆகாயத்து பறவைகளை பார்த்து பரிபாலித்து அவைகளுக்கு தேவையான உணவை அளித்து அவைகளை காத்து கொண்டு வருகிற கடவுளுக்கு மனிதர்களுக்கு தேவையானவை கொடுத்து அவர்களை பிழை கூட்டுவதற்கு கடவுளுக்கு தெரியாதா? அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். ஆகாயத்த பறவைகள் எதுவுமே செய்வதில்லை, விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளை பிழை கூட்டுகிற கடவுள். அவைகளை விட எவ்வளவு சிரேஷ்டமான மனிதர்கள் நீங்கள்! உங்களுக்கு தேவையானவற்றை என்னவென்று கடவுளுக்கு தெரியாதா? கொடுக்க தெரியாதா? உங்களை பிழை கூட்டுவதற்கு கடவுளுக்கு தெரியாதா? அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் மனிதர்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து கவலைப்படுவதனால் உங்களுடைய சரீரத்தினுடைய உயரத்திலே ஒரு இன்ச் கூட்ட முடியுமா? கவலைப்படுகிறதனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உங்கள் 6 அடி உயரம் அல்லது 5 அடி உயரம், அதோட ஒரு 6 அடி உங்களால் கூட்ட முடியுமா? நீங்கள் கவலைப்படுறதுனால, நீங்கள் கவலைப்படுவதனாலே உங்களுடைய உயரத்திலே 1 இன்ச் அல்லது 6 அடி உங்களால் கூட்ட முடியுமா? முடியாது. கூட்டுவார். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உடை ஆடை என்ன? அந்த ஆடை வேண்டும், இந்த ஆடை வேண்டும், அந்த உணவு வேண்டும், இந்த உணவு வேண்டும், அந்த மாடி வேண்டும், இந்த வீடு வேண்டும், அந்த கார் வேண்டும், இந்த பெங்களா வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படுவது என்ன என்று கடவுள் கேட்கிறார். கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். காட்டிலே லில்லி செடிகளும் புல்செடிகளும் எப்படி வளர்கிறது? அதை யார் பராமரிக்கிறது? அவைகளை குறித்து ஏதாவது கவலைப்படுகிறதா? ஏன் அவைகளை விட எவ்வளவு சிரேஷ்டமானவர்கள் மனிதர்கள்? நீங்கள் ஏன் உங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டு வருகிறீர்கள்? உங்களை படைத்த கடவுளுக்கு தெரியாத உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன தர வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பது உங்களுடைய கடவுளுக்கு உங்களை பற்றி தெரியாதா? அவருக்கு உங்களை பராமரிக்க தெரியாதா? உங்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பதற்கு கடவுளுக்கு உங்களுக்கு தெரியாதா? கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலோமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடிப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால், இன்றைக்கு வளர்ந்து இருக்கிற புல்லு நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுக்குள்ளே, நாளைக்கு காய்ந்ததுன்னா அறுத்து அடுப்பில் போட்டு எரிச்சுடுவேன், அப்படிப்பட்ட காட்டுக்குள்ளுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால், அந்த காட்டுக்குள்ளை பராமரித்து வருகிற உடுத்துவித்து வருகிற கடவுளுக்கு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாதா? உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? காட்டு புல்லை காட்டிலும் ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் எவ்வளவு சிரேஷ்டமானவர்கள் மனிதர்கள்! அந்த மனிதர்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பதற்கு கடவுளுக்கு தெரியாதா? ஆகாயத்து பறவைகளை பார்த்து கவனித்து பிழை கூட்டி பராமரித்து வருகிற கடவுளுக்கு காட்டிலே புல்லுகளுக்கும் லில்லி செடிகளுக்கும் பிழை கூட்டி அவைகளை பராமரித்து தேவையானவற்றை கொடுத்து பராமரித்து வருகிற கடவுளுக்கு அவைகளை விட சிரேஷ்டமான மனிதர்களை காப்பாற்ற தெரியாதா? பராமரிக்க தெரியாதா? நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள், அறிவில்லாதவர்கள் தான் இவைகளையெல்லாம் தேடுவார்கள். அறிவுள்ளவர்கள் இவைகளுக்காக கவலைப்பட மாட்டார்கள். அறிவில்லாத மனிதர்கள் தான் இதை பற்றி கவலைப்பட்டு கொண்டு அக்கறைப்பட்டு கொண்டு இந்த உலகில் சுற்றுவார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் செய்ய வேண்டியது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். அதுதான் முதலாவது செய்ய வேண்டிய காரியம். கடவுளை தேடு, கடவுளுடைய ராஜ்யத்துக்கு நுழைவதற்கு என்ன வழி, அழிவில்லாத நிரந்தரமான நித்தியமான ஜீவன் பெற்றுக்கொண்டு நித்தி ஜீவனை பெற்றுக்கொண்டு கடவுளோடு என்றென்றும் வாழ்வதற்கு, பரலோகத்தில் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன வழி என்பதைத்தான் நீங்கள் ஆராய வேண்டுமே தவிர, இந்த அழிந்து போகின்ற மனித வாழ்வுக்காகவும் அழிந்து போகின்ற உடலுக்காகவும் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காகவும் ஆடைகளுக்காகவும் உணவுக்காகவும் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அங்கலாய்ப்பு கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அழியாத பொருள் பரலோகத்தில் கடவுளோடு என்றென்றும் நித்தியமாக வாழ்வதற்கான வழி என்ன என்பதை தேடுங்கள், ஆராயுங்கள். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்று இயேசு சொல்லுகிறார். உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தேவையானவற்றை அனைத்தும் இந்த பூமியில் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார் இயேசு. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நாளைக்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாளைய தினம் நாளைக்கு தேவையானவற்றை குறித்து கவலைப்பட்டு கொள்ளும். இன்றைய நாளைக்கு என்ன செய்வோம், எதிர்காலத்தில் வாழ்க்கையில் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைய தினம் நாளைய குறித்து கவலைப்பட்டு கொள்ளும். தன்னுடைய நாளைய தினம் தன்னுடைய பைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான பாடுகள் இருக்கிறது, அந்த பாடுகளை போதும். ஏன் நாளைய குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எல்லாமே கடவுளுக்கு தெரியும். இதை குறித்தும் அறிவுள்ள ஞானிகள், கடவுளுடைய பிள்ளைகள் கவலைப்படுவது படுகிற காரியம் இல்லை, விஷயமும் இல்லை. இது அஞ்ஞானிகளும் அறிவில்லாதவர்களும் தான் இந்த உலக காரியங்களுக்காகவும் உலக வாழ்வுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் கவலைப்பட்டு கொண்டு அங்கலாய்ப்புப்பட்டு கொண்டு இருப்பார்கள் என்பதை நீங்கள் இதன் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும். சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.